Hey guys, best of luck ungala varavaikiram. This is Sudhakar Randy. Inige namba paakaporadhu pathinga best 5 Ajay Devgan oda Tamil dub padangal da paakaporam. Neenga Ajay Devgan oda megaperiya fan illa avara enakku pidikum bro solranga marakama comment section la comment panni vittrunga. Ungala comments inga varavaikapadugirathu. Adhu mattum illama avaroda padangal neenga edha paathu ungalku pidichirundha adhiyum marakama comment section la comment panni vittrunga. Adhum inga varavaikapadugirathu. Ippo vaanga video ku la pogalam. Isle anjada paakapora movie pathinga ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து நல்ல ஒரு டிராமா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாங்க, அஜய் தேவகன் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 4.9 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷய்குமாரோட பிரதர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாரு, அவர் மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அப்ப அவரு அங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், அவரோட பிரதரான முன்னாயங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்டா இருப்பாரு. அதுவும் ஏகப்பட்ட டெரரிஸ்ட் அட்டாக் பண்ற ஒரு அசார் கான் என்கிற மிகப்பெரிய ஒரு படை ஒரு மிகப்பெரிய ஒரு டெரரிசம்ல ஒரு குரூப்பா இருப்பாரு. ஸோ அதனால வந்து அதை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அஜய் தேவாங் வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சு அவர் எப்படி பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம அக்ஷய்குமாருக்கு நம்ம அஜய் தேவாங்க எப்படி வந்து கனெக்ஷன் கொடுத்தாங்க இந்த படத்துலன்னு சொல்லிட்டு நீங்க அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லுவேன், ஒரு சூப்பரான படம் சொல்லுவேன். ரேட்டிங் கம்மியாக இருக்கும் மட்டும் பார்க்காதீங்க, படம் வேற லெவலில் இருக்கும், சூப்பரான படம், தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா சூரியவம்சி. 2021ல வந்த நல்ல ஒரு ஆக்சன் டிராமான மூவி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜய் தேவகன் நடிச்சிருப்பாங்க, நம்ம அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாங்க, நம்ம ரன்வீர் சிங் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். அடுத்ததா IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸ்டோரி பாத்தீங்கன்னா மும்பையில ஒரு மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுது சொல்லிட்டு சூரியவம்சி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனை நம்ம அஜய் தேவங்க, நம்ம அக்ஷய்குமாரும், நம்ம ரன்வீர் சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து, இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மும்பையில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்கை எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க, எப்படி வந்து முடிச்சாங்க தான் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான மூவி சொல்லுவேன். நம்ம அஜய் தேவகன் வந்து வேற லெவலில் நடிச்சிருப்பேன் அந்த படத்தில். சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா தான் ஹாஜி த அன்சாங் வாரியர். 2020ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு மூவி. தமிழில் வந்து 2021ல் வந்து சேம் பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜய் தேவகன் நடிச்சிருப்பாங்க, நம்ம நேகா சர்மா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிவாஜி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவோட மிகப்பெரிய ஒரு படை இருக்குது. அந்த படையில் தளபதியாக இருக்கிற தான்ஹாஜி என்கிற மிகப்பெரிய ஒரு தளபதி இருப்பார். ஸோ அவரோட படையை எப்படியாவது காப்பாற்றணும், அதுவும் முகல்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படை வந்து அவங்க தாக்க வருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க எப்படி அவரோட படையை காப்பாற்றினாரோ தளபதியாக இருந்தால் இந்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு வாரியர் படம் பார்க்கணும் இந்த படத்தை பாருங்க, ஒரு சூப்பராக இருக்கும் சொல்லுவேன். நம்ம அஜய் தேவகன் வேற லெவல் நடிச்சிருப்பார், ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதில் ரெண்டாவது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா பஹோச் த ப்ரைட் ஆஃப் இந்தியா. 2021ல் வந்த நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு மூவி சொல்லலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா அஜய் தேவகன் நடிச்சிருப்பாங்க, பிராணிதா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 4.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1971ல் இந்தோ பாகிஸ்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார் நடக்குது. அந்த சமயத்தில் ஒரு 300 பெண்களை வந்து ஒரு IAS ஸ்குவாட் லீடரான விஜய் கார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய மாவீரன் எப்படி அந்த விஷயத்தை, அதாவது 300 பெண்களை காப்பாற்றுறாரு, அந்த ஹிஸ்டரியை எப்படி உருவாக்குனார் தான் கதையவே கொண்டு போயிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லை ஒரு சூப்பரான மூவி தான். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து லோ பட்ஜெட் எடுத்ததுனால என்னவோ தெரியலங்க, இந்த கிராஃபிக்ஸில் ஏதோ கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி இந்த படம் சூப்பராக இருக்கும். உண்மையான ஒரு வீரன் இந்த படத்தை ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க, உண்மை நடந்த சம்பவத்தை எடுத்து காட்டியிருப்பாங்க, நல்லாயிருக்கும், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா ரைட். 2018ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் கிரைமான மூவி. தமிழில் வந்து சேம் பேரில் 2021ல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஜய் தேவகன் நடிச்சிருப்பாங்க, இலியானா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லக்னோவில் ஒரு மிகப்பெரிய மணி லாண்டரிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரான சீனியர் ஆஃபீஸரான நம்ம அஜய் தேவகன் போகிறாரு. போன பிறகு அது இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே செம்ம வேற லெவலான படம் சொல்லுவேன். ரைட்னா இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கணும், சூப்பரான படம் சொல்லுவேன், வேற லெவலில் இருக்கும், சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்குது,
பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், மொத்தம் அஞ்சு படத்தை சொல்லி முடிச்சாச்சு. இந்த அஞ்சு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அஜய் தேவங்கனோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி அந்த படங்களை அவங்க பார்க்காம எங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் அதுவும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.